அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கங்கள். அனைவருக்கும் ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்கள். பிரதமர் மோடி வந்து சொல்லாம கொல்லாம இன்னைக்கு வந்து பார்க்க போனா சிலிண்டருக்கு 200 ரூபா விலை குறைச்சிருக்கிறாரு. விலை குறைச்சிட்டு அந்த இடத்துல அவர் என்ன பதிவு பண்றாருன்னா, இது என் சகோதர சகோதரிகளுக்கு சற்று ஆறுதலை தரும். நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினு சொல்லலை, இது அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. ஆனா இங்க இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, 5 மாநிலத்துடைய எலெக்ஷன் வரதால இந்த பிஜேபி அப்படிதாங்க குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மக்கள் சிந்திக்கிறதுக்கோசம் நான் பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அதாவது எலெக்ஷன்ல வந்து நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா வந்து 100 ரூபா வந்து சிலிண்டருக்கு கம்மி பண்ணுவோம், பெட்ரோல் கம்மி பண்ணுவோம், டீசல் கம்மி பண்ணுவோம் சொல்லிட்டு உங்களை மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து 2 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துருக்கேன், ஏன் குறைக்கல? இன்னைக்கு வாய்க்கிழிய வந்து இன்னைக்கு என்னன்னா, தமிழ்நாடு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தை 2வது இடம் சொல்றேன். நீங்க 100 ரூபா கம்மி பண்ண வக்கு இல்லையே, கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாம இருந்தாரா? அதே நேரத்தில் மக்கள் வந்து சிந்திக்கணும். இப்போ வந்து நீங்க வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து 9.5 கோடி பேருக்கு வந்து உஜ்வாலா திட்டம், பிரைம் மினிஸ்டருடைய உஜ்வாலா திட்டம் ஸ்கீம் மூலமா இலவச அடுப்பும் இலவச கேஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கூட 75 லட்சம் பேருக்கு வந்து போட போறாங்க. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு தேதியில் வந்து 10.5 கோடி பேருக்கு இலவச கேஸ் டெபாசிட் கிடையாதுங்க. அப்போ அந்த நாங்கள் வாங்குற சிலிண்டர் 1000 ரூபா அவங்களுக்கு 800 ரூபா, இப்போ மறுபடியும் அந்த 200 ரூபா வந்து குறைச்சதால 600 ரூபா அவங்களுக்கு வந்து சிலிண்டர் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ பயனாளிகள் எத்தனை பேர்? 10.5 கோடி பேர். இன்னைக்கு வந்து மோடி என்ன பண்ணார், மோடி என்ன பண்ணார்னா, எதனால வந்து நான் சொல்ல வரேன்னா, நீ வந்து நகை திட்டத்தை போட்டுக்கோ நாங்கள் விடுவிச்சிருந்தேன், ஆனால் நீ ஆட்சிக்கு வந்து என்ன சொன்ன, தகுதியான உங்களுக்கு தான். 1000 ரூபா வந்து நான் வந்து எல்லோருக்கும் சொன்னேன், ஆனால் இன்றைக்கி என்னன்னா தகுதியான குடும்பங்களுக்குன்னு சொல்கிறேன். அப்போ உன் பேச்சு அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது? நீ முதலமைச்சராக வந்து உன்னுடைய வாழ்க்கை காப்பாற்றினீங்களா? ஆனால் சொல்லாமல் செஞ்சார். இது மக்கள் சிந்திக்கணும். இன்றைக்கி வந்து என்னென்னா தகுதியான குடும்பங்களுக்கு, ஆனால் 10.5 கோடி பேருக்கு வந்து மோடிஜி கொடுத்தது வந்து அந்த ஏழ்மையாள குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி 65 வருஷத்தில் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் திமுக ஆட்சி மாறி மாறி பண்ணவங்க தானே. நான் கேட்கறேன், 10.5 கோடி பேருக்கு இது வரைக்கும் சிலிண்டர் கிடைக்காம இன்னைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து சிலிண்டர் கொடுத்துருக்குது. அப்ப எளிமையான குடும்பங்களை தானே வந்து அவங்க கவனம் செலுத்துறாங்க. இதை விட்டுட்டு நீ தமிழக முதலமைச்சர் கல்யாணத்துல சொல்றாரு அந்த இடத்துல, அதாவது மதவாதி சக்திகள் இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரா, இப்ப இந்தியாவை காப்பாத்துறதுக்கு இவர் வந்து நடக்கட்டாரா? உண்மையாலுமே முதலமைச்சரை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆக மொத்தத்துல வந்து திரைப்படத்துல நடிச்சா சிறந்த காமெடியாளராக வந்து விருந்தே அவருக்கு கிடைக்கும். மக்கள் சிந்திங்க, யார் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாங்க, யார் சொல்லாதது செய்யறாங்க வந்து மக்கள் சிந்திங்க. 2024 வந்ததுன்னா அடுத்தது காங்கிரஸ் வந்து கொண்டு வந்துட்டேன்னா ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ப்புவாங்க. இந்த திராவிட மாடல் இந்த விடியல் ஆச்சு, நான் இப்பயும் கேட்கிறேன், யாருக்காக இந்த விடியல்? சிந்திங்க, செயல்படுங்க. ஜெய்ஹிந்த்.